என் இனிய தமிழ் மக்களே, மேடையிலே அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரியவர்களே, தொலைக்காட்சி அன்பர்களே, படம் பார்த்து அதிர்ச்சியில் அமர்ந்திருக்கும் சகோதர சகோதரிகளே, பத்திரிகையாளர் அனைவருக்கும் நான் சம்பிரதாயமாக படங்களை பார்த்துவிட்டு ஒரு பயிற்சி கொடுக்கணும். இது அழகாக இருந்துச்சு, அது அழகாக இருந்து, இதில் பிரமா நான் வெளியே வந்தவுடனே பார்த்தி மேடம் சொல்லியது, தயவுசெய்து என்னை பேச அழைக்கலை. காலையில் 8 பக்கத்தில் உனக்கு ஒரு கடிதம் வரும், பயிற்சி தனியாக கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சம்பிரதாயங்கள் நீங்கள் வரணும் தானா? சரி, இருந்தாலும் சுருக்கமாக நான் சொல்லிட்டு விரிவாக விளக்கமாக உன்னோட தனியாக முதன் முறையாக புதிய பாதை படம் உதவி இயக்குநராக பாக்கியராஜ் இருக்கும்போது தாமணி கணவர்கள் படத்தில் ஒரு சாங் நான் ஷூட் பண்ணேன் அவங்களுக்கு. அப்போ யுவாசன் அசிஸ்டர் அங்கே திட்டி அனுப்பினா, ஆ உன்னை முன்னிட்டே வரைப்போம், அந்த பக்கம் வரைச்சி விடுவேன். அதுக்கப்புறம் உன் ஃபைன் மானி கேம் வித் இன்விடேஷன், நான் ஒரு படம் பண்ணுறேன். அப்படியா? புதிய பாதை. ஆ, யார்? நான் அடச்சண்டாளம் நடிக்கிறேன். நான் யாரை வேணாலும் நடிக்கலாம்னு சொல்கிறேன். முதல் முறையாக ஷாக் ஆகிறேன், இவன் என்ன தைரியம் இருந்தால் நடிப்பான் அப்படின்னு. அந்த புதிய பாதை வெளியே வந்த உடனே நான் நினைத்த நினைவுகளை சுக்கு நூறாக்கிட்டேன். அன்னைக்கு நான் என்னன்னா, இவனுக்கு பல டைமென்ஷன் இருக்கு. எப்பவுமே சொல்லுவேன், நீ இருக்க வேண்டிய இடத்துல இந்த திரையுலகம் உன்னை வைக்கவில்லைன்னு சொல்லுவேன். நீ இருக்க வேண்டிய உயரம் வேற, இன்னும் சரியாக திரையுலகம் உன்னை கணிப்பிடலன்னு சொல்லுவேன். பல்வேறு விதமான உருவ அமைப்பில் ஒரு களிமண் தான், இப்படி ஒரு பொம்மை அடுத்த இடம் பார்த்த ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தேன். பரவாயில்லையேன்னு ஒரு நாள் கைதவரி கீழே விட்டான். ஐயோ, இதெல்லாம் நான் உடஞ்சா உள்ளே வந்து வேற இன்னொரு டைமென்ஷன் மார்பிள், மார்பிளை உள்ளது தெரியாமல் போச்சு. ஸோ மார்பிளை ரொம்ப வடிவுகள் வருது, இது வருது அது வருது, எத்தனையோ அந்த மார்பிள் ஒரு நாள் கீழே விழுந்துச்சு, உடஞ்சா உள்ள வைரம் இருக்கு. இதான் மார்பிள் உடஞ்சி போ வைரம். ஐம் சாரி, ஏன்னா தெர் இஸ் நோ வேர்ட்ஸ். இதை சும்மா சம்பிரதாயத்துக்கு வேண்டி சொல்கிறதில்ல. இதுவரைக்கும் தமிழ் துறையில் ரொம்ப மாற்றங்கள் வந்திருக்கு, திசை மாற்றங்கள் வந்திருக்கு. எவ்வளவோ சிறிதர் காலம் எல்லாம் பாக்கியராஜோட, திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் தமிழ் திரைப்படத்தில் உலகை தன் பக்கம் தெரிஞ்சு எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாரும் நம்முடைய படம் வந்து உலகத்தை ஒரிஜினலாக நிஜமாக உலகத்தை தமிழ்நாட்டு பக்கம் திருப்பி வைக்க போகின்ற படம், அன்பிலீவபிள். இன்னும் எனக்கு அந்த அதிர்ச்சியிலேருந்து நான் மீளவே இல்லை. நான் பேசக்கூடாது எழுதுறே இல்லை, ஏன்னா இது ஒரு கத்தியை தண்ணிக்குள்ளே போட்டால் அப்படி உள்ளே போவாங்க, சலனம் இல்லாமல் அது மாதிரி மனசுக்குள்ளே இறங்கிடுச்சு. அன்பிலீவபிள் வெதர் யூ டிட் இட் ஆர் நாட், இது கான்செப்ட் வேற. ஒரு தனி மனிதனாக நீ வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸு ஒரு அரை மணி நேரம் பண்ணலாம், 2 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு உட்கார வச்சிருக்கேன். சவுண்டு ஏன் இந்த வருஷம் குட்டியை கூப்பிட்டேன்னு இப்போ தான் எனக்கு புரிஞ்சு. எவ்ரி திங்ஸ் வெரி பர்ஃபெக்ட்லி எடிட்டட், பெர்ஃபார்மன்ஸ் ஆகிறது என்னால் நம்பவே முடியல. சில விஷயங்கள்லாம் எப்படி, ஹவு கேன் சிட் அண்ட் இமேஜின். இதை கிராஃப்ட் எழுதுனா கூட எழுதலாம், இது பண்ணி இதுக்கப்புறம் அதை பண்ணலாம். பட் நான் யோசிச்சு பார்க்குறேன், என்னால் கற்பனையே பண்ண முடியும். காட் பிளஸ் யூ. எல்லாம் நிறையா படங்கள் வந்து இந்த இளைஞர்கள் ரொம்ப பிரமாதமாக வந்துட்டாங்க இன்னைக்கு. பட் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு ஒன்றை போயிட்ட ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. எனக்கு சொல்ல தெரியல, தனியாக உங்கள்கிட்ட பேசுவேன், ஒரு கடிதம் எழுதுகிறேன், தனியாக ஒரு பயிற்சி கொடுக்குறேன். உனக்கு செய்ய வேண்டியதுதான், நான் ஏற்கனவே உனக்கு பல முறை சொல்லியிருக்கேன், நீ இருக்க வேண்டிய இடத்தில் திரையுலகம் உன்னை வைக்கவில்லை. யூ ஹாவ் டு நிறையா எழுத்தும் சரி நடிப்பும் சரி திங்கிங் எதையுமே ஒரு ஒத்தச்சேர்ப்பு, அது கூட இன்விடேஷன் கூட வித்தியாசமாக யோசிப்பான். என்னடா இது, எதை எடுத்தாலும் ஒரு சின்ன வித்தியாசம் இல்லாமல் இருக்கவே மாட்டான்.
அப்புறம் நீ எங்கள் ஊருக்கான இல்லை, நீ என்ன சைதாப்பேட்டையில் பிறந்தவனுக்கு இவ்வளவு புத்தி, நான் இவ்வளவு மூணு கேட்பேன். ஹேட்ஸ் ஆஃப் யூ, காட் பிளஸ் யூ. தெர் இஸ் நோ வேர்ட்ஸ், யூ ஆர் தமிழ்நாட்ட எல்லாரும் தமிழ்நாடு பக்கம் தலை எல்லா தலைகளும் திரும்பிச்சுன்னு சொல்லுவாங்களே, இந்த படம் தான் உலக மக்களை தமிழ்நாட்டு பக்கம் திரும்ப வைக்கும். நன்றி, வணக்கம்.